ஆதியாகமம் 4:1 ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஸோ ஊழியம் அப்படிங்கிறது ஆதியாகமம் முதல் வெளிப்படுதல் வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பரவலாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ ஊழியம் அப்படின்னா என்னது அப்படின்னா கர்த்தருக்காக ஒருத்தங்களை ஆயத்தப்படுத்துறது, இதுக்கு பேர் தான் ஊழியம், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சர்ச் வச்சுருக்கிறவங்க அது எதுக்காக சர்ச் வச்சுருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ளே வந்து அவங்க எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லணும், அவங்க அதன் மூலமாக உருவாகணும், அப்படி வந்து ஒரு சந்ததியை உருவாக்குறதுக்காக தான். சுவிசேஷ ஊழியர்கள் எதுக்காக சுவிசேஷம் ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு அங்கே எல்லாம் மேடை போட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வார்த்தைகளை கேட்குறவங்க புதுசாக கேட்குறவங்க, இப்போ சபைக்குள்ளே அப்படிங்கும்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வருவாங்க, அதெல்லாம் வேற காரங்களை அப்படி போயிடுவாங்க. பட்டு ஸ்டேஜ் போட்டு பேசும்போது அங்கே வரவங்க மட்டும் அப்படியே போறவங்களுக்கும் அந்த வார்த்தைகள் கேட்கும், கேட்கும்போது அதை கேட்டு அவங்க வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பிருது அப்படின்னு மேடை போட்டு பேசுறாங்க. வீடு வீடாக போறாங்க, தெருவில் பார்க்குற எல்லாருக்குமே ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன, இது எல்லாத்துக்குமே நோக்கம் என்ன அப்படின்னாக்கி அவங்க ரட்சிக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆண்டவருக்கு பரலோக ராஜ்யத்திற்கான சந்ததிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுக்கான முக்கிய நோக்கம். ஸோ ஸ்டார்டிங் இந்த வசனத்தின் படி பார்க்கும் அப்படின்னாக்கி ஏவாளை அறிந்தான், ஒரு குழந்தையை பெற்றார்கள். ஸோ இந்த குழந்தையை பெற்றார்கள், பெறும்போது அந்த குழந்தையை வந்து ஆண்டவருக்காக அவன் வந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஸோ இவங்க உருவாக்கப்பட்டத நோக்கம் என்ன, சந்ததி பலிகை பெருகி பூமியை நிரப்பணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து சும்மா பலிகை பெருகி பூமியை நிரப்புறது வந்து ஆண்டவருடைய நோக்கம் கிடையாது, பலிகை பெருகி நிரப்பணும் அது வந்து ஒரு சித்தத்தோடு நிரப்பணும். எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து ஒரு சித்தம் வச்சுட்டு ஒரு நோக்கம் வச்சுட்டுருக்கிறார், இவங்க வந்து இதுக்காகத்தான் இப்படி தான் அப்படின்ட்டு. பட் அவர்கள் அந்த ஆதாமும் ஏவாளும் இந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றினார்களா அப்படின்னாக்கி இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இவங்க சரியாக அந்த நோக்கத்தை கரெக்டாக அந்த ஊழியத்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை பிள்ளை வளர்த்தல் அப்படிங்கிற அந்த ஊழியத்தை அவங்க சரியாக செஞ்சுருந்தாங்க அப்படின்னாக்கி அங்கே வந்து ஆபேல் வந்து மறிச்சிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக அவர்களுக்குள்ள ஒரு பொறாமை வந்திருக்காது, அவர்களுக்குள்ள எந்த ஒரு பார்ஷியாலிட்டி வராமல் கரெக்டாக அவருடைய ஓட்டத்தை ஓடி அவங்க நிறைவேற்றிருப்பாங்க. ஸோ பிள்ளை வளர்த்தல், குழந்தை வளர்த்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஊழியம். இங்கே வந்து அநேக பிள்ளைகளை வந்து சரியாக நமக்கு வளர்க்க தெரியல, அநேக பிள்ளைகளுக்காக மற்றவங்க ஜெபிக்க பெற்றோர்கள் வந்து ஜெபிக்கிறது கிடையாது, பாஸ்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என் பிள்ளை இப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்களா அப்படின்னாக்கி இல்லை. இவங்க வந்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இப்படி இல்லை அப்படிங்கிற பழக்க இருக்கிறதுனால பாஸ்டராலையும் அதை வந்து பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்க, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. ஸோ பிள்ளை எப்படி நடக்கணுமோ அந்த வழியில் நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா சாகிற வரைக்கும் அவன் விடவே மாட்டான். ஸோ இப்பொழுது முடிவெடுங்க, ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாயாக இருக்கலாம், இல்லை குழந்தை வயிற்றில் இருக்கிற தாயாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க எப்படிப்பட்ட ஒரு தாயாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவெடுங்க, இன்றைக்கி என் பிள்ளைக்காக நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு முடிவுங்க. உங்களுடைய ஜெபம் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளையை மாற்றும். எத்தனையோ பேர் ஊழியத்தில் பார்க்குறேன், எத்தனையோ பேர் வந்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு கேட்டு அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அவங்க மாறுறதை நாங்கள் வந்து கண்ணாட பார்த்துருக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ஜெபத்தையும் கருத்தர் கேட்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஸோ ஊழியம் அப்படிங்கிறது பிள்ளை வளர்க்குறதும் ஒரு ஊழியம் தான், இதை வந்து ஆண்டவருக்காக நம்ம வளர்த்தெடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கருத்தர் கொடுப்பார். ஸோ இது போல் இன்னும் அநேக காரியங்கள் ஊழிய சம்பந்தமாக நம்ம பார்க்க போகிறோம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கருத்தர் எதையுமே ஆசீர்வதிப்பார். God bless you.